தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்று சென்னையிலே சிஏஏவை அதுபோன்று என்பிஆர் அதை எதிர்த்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த பேரணிக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அழைப்பு விடுத்திருந்தாலும் இதில் பல்வேறு அரசியல் கட்சிகள் முஸ்லிம் ஜமாத்துகளில் உள்ள அனைத்து அமைப்புகள் அத்தனை பேர்களுமே இந்த தன்னெழுச்சியாக நடக்கக்கூடிய பேரணியில் கலந்திருக்கின்றார்கள். இந்த பேரணி எதற்காக வேண்டி நடத்தப்படுகின்றது என்றால் சிஏஏவை வாபஸ் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நடத்தப்படுகின்றது. அடுத்து நேஷனல் பீப்புள் ரிஜிஸ்டர் அதையும் எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் பேரணி நடைபெறுகின்றது. இதில் அமித்ஷா நாங்கள் இந்த சிஏ விட்டு பின்வாங்க மாட்டோம் என்று கொக்கரித்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக இந்திய முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம்களுக்காக வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்தப்படவில்லை. இந்த நாட்டில் உள்ள இந்திய குடிமக்கள் அத்தனை பேருக்காக வேண்டித்தான் இந்த பேரணி நடத்தப்படுகின்றது. இதில் உயர் ஜாதி வர்க்கத்தினரை தவிர்த்து இந்துத்துவ சக்திகளை தவிர்த்து அனைத்து குடிமக்களும் இன்றைக்கு இரண்டாவது இந்திய சுதந்திர போருக்காக வேண்டி களத்தில் குதித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்தியாவெங்கும் பற்றியிருக்கின்றது. அதனால் இது ஒரு தனிப்பட்ட முஸ்லீம் போராட்டம் கிடையாது, முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய பேரணி கிடையாது. இதில் இன்றைக்கு பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் இப்போது இந்த பேரணியிலேயே மாஜாக்காவினுடைய தலைவர்கள் கலந்திருக்கின்றார்கள், எஸ்டிபிஐ கலந்திருக்கின்றது, இஸ்லாமிய ஜமாத்தில் உள்ள அனைத்து ஜமாத்தினர்களும் இதில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதை போன்று பிற மதத்து சகோதரர்களும் இதில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அப்போ இது மாதிரியான இந்த பேரணி நிச்சயமாக இந்த சட்டத்தை திரும்ப பெறுகின்ற வரை ஓயாது. இந்திய முஸ்லீம்களும் சரி, பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, குறிப்பாக தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்கள் அவர்களுக்கும் குடியுரிமை வழங்காத வரை, இந்த சட்டத்தை திரும்ப பெறாத வரை இந்த பேரணி ஓயாது. இந்த தீ இந்தியா முழுவதும் பற்றி எரியும் என்பதை இந்த பேரணி நிதர்சனமாக சாட்சி சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. அமித்ஷா வந்து இந்த சட்டத்தை திரும்ப பெற முடியாது, ஆனால் தற்போதைக்கு நடைமுறையில் சொல்லியிருக்காரு, அது எந்த விதத்தில் சாத்தியமா இருக்கும் நினைக்கிறீங்க? அதாவது நடைமுறையில் இல்லாவிட்டாலும் அந்த சட்டம் இருப்பதே இந்திய குடிமக்களுக்கு பேர் ஆபத்து. அதனால சட்டத்தில் இருந்தும் அது துடைத்து எறியப்பட வேண்டும். இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் வந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. மற்ற மாநில முதல்வர்கள்லாம் வந்து எதிர்க்கிறப்ப நம்ம தமிழக முதல்வர் ஆதரவு தராரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இலங்கை தமிழர்களுக்கு அப்படி ஒரு இரட்டை குடிமை உரிமை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் என்றால் அது நாங்கள் வரவேற்கின்றோம். என்னுடைய பெயர் ஷம்சுல் லுஹா, மாநில தலைவராக பணியாற்றுகிறேன். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.